ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு வினோத் விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்னோடய ஆஸ்கர் ஃபிஷ் பற்றின இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது தாங்க என்னோடய ஆஸ்கர். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நீங்கள் இந்த ஃபிஷ் பார்த்துருக்கலாம். ஸோ இது கூட இன்னொரு ஃபிஷ்ஷும் இருந்துச்சு என்கிட்ட, ஆனால் இப்போது அது ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ரெண்டு ஃபிஷ்ஷுமே ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ அதனால் என்னால் ரெண்டு ஃபிஷ்ஷும் ஒரே டேங்க்கில் வைக்க முடியல. ஸோ அந்த ஃபிஷ்ஷை என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஃபிஷ் தான் இருக்குது. பட் ஆனால் ஓகே, ஸோ இதுவுமே நல்லா பெருசாக வளரும், இதோட ரொம்ப பெருசாக வளரும். ஸோ இதுக்கு இந்த ஒரு டேங்க் போதும், ஓகேவா? ஸோ அதனால் நான் இப்போ ஒரு ஃபிஷ் தான் வச்சுருக்கேன். அண்டு ஸோ சிங்கிள் ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால அதுக்குமே போர் அடிக்கும். ஸோ அதனால் இதுக்கு ஒரு கம்பேனியன் ஃபிஷ் ஒன்று விட்டுருக்கேன். அங்கே லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேங்க் கிளீனர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது சின்னதாக தான் வாங்கி வச்சுருந்தேன், இப்போ அது நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இதுக்கு போடுற ஃபுட் எல்லாமே மேக்ஸிமம் அதுவும் சாப்பிட்டு அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ ஐடியலாக ஆஸ்கர் கூட கம்பேனியன் ஃபிஷ் எதுவுமே அவ்வளோவா செட் ஆகாது. ஸோ வேறு எந்த ஃபிஷ்ஷுமே நீங்கள் வாங்கி விட்டீங்க அப்படின்னா சண்டை போட தான் செய்யும். ஸோ உங்களால் எதுவுமே விட முடியாது. கொஞ்சம் பெரிய டேங்காக வச்சுருந்தீங்கன்னா வேணுன்னா நீங்கள் வேறு ஃபிஷ் ஏதாவது ட்ரை பண்ணலாம், க்ரீன் ட்ரேரர் இல்லைனா அரவணா அந்த மாதிரி எதாவதுனாலும் ட்ரை பண்ணலாம். பட் நம்மளோட டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 30 gallon டேங்க். ஸோ இதில் இவ்வளோ தான் பண்ண முடியும், அதனால் நம்மக்கிட்ட ரெண்டு ஃபிஷ் தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் பழைய டேங்க் செட்டப் பற்றி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதில் நான் பாட் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். கீழே சாண்ட் இருந்துச்சு, சாண்டையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப அழுக்காயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு டேங்க்கு. ஸோ இதில் இப்போ நல்லாவே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கேன் இந்த ஃபிஷ்ஷு. அண்டு லைட்டிங்கும் நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன், ஓகேங்களா? அண்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபுட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லா ஃபுட்டுமே எடுத்துக்கணும். நீங்கள் நம்ம சாப்பிட்ற எந்த ஃபுட்டுமே ரைஸு இல்லைனா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி போட்டால் கூட எடுத்துக்கணும். நான் இப்போ ஷ்ரிம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு போடுறேன். இது ட்ரைடு ஷ்ரிம்ப்பு, ஓகேவா? நல்லா பெரிய பெரிய ஷ்ரிம்ப்ஸாக தான் இருக்குது, நல்லாவே சாப்பிடுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வேறு பெல்லட்ஸும் போடுவேன். ஸோ பெல்லட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நல்லா பெரிய பெரிய பெல்லட்ஸாக போட்டிங்க அப்படின்னா நல்லா சாப்பிடும். எக்ஸல் ரெட் அப்படிங்கிற பெல்லட் நான் இப்போது போட்டுட்ருக்கேன். ஸோ நல்லாவே எடுத்துக்கிடுது. இதில் கலர் என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே நல்லாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மக்கிட்ட இருக்கிறது டைகர் ஆஸ்கர். ஸோ இதில் கலரும் நல்லா என்ஹான்ஸ் ஆகி இருக்குது. ஓகே, ஸோ நல்லா சாப்பிடுது, நல்லா ஃபுட் எடுத்துக்கிடுது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த ஃபிஷ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு பேர் ஒன்று வச்சுருக்காங்க எங்கள் அம்மா, சீனு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் இதை சீனு அப்படின்னே கூப்பிடுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லா சாப்பிட்ருக்காங்க, அதனால் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்ட மயக்கத்தில் இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட வீடியோஸ் போடுங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.